ஹாய், இந்த வீடியோவில் வந்துட்டு என்னை கண்டேன் வினிலே படத்தோட அப்டேட்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வரப்போகுது. யாருக்கு இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலில் இருக்க ஆடியன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் நமக்கு ஃபண்ட் பண்ண க்ரௌட் ஃபண்டிங் பீப்புளுக்கு அவங்களுக்கு, அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஏன் எதுக்கு இவ்வளோ டிலே, என்ன ஆச்சுன்னு க்வெஷ்சன்ஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்காக இந்த வீடியோ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட், இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எடிட்டிங். எடிட்டிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் படம் வந்துட்டு நவம்பர் மந்தில் முடிஞ்சு, நவம்பர் 2 டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் முடிஞ்சு, நாங்கள் வந்துட்டு டிசம்பர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் வீட்டுக்கோ ஃபைனலைசேஷன் ஸ்டேஜ், எடிட்டரை ஃபைனலைஸ் பண்ண அந்த 3 மந்த்ஸ் சாலிட் டைம் எடுத்துக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் 5 எடிட்டர்ஸ் கிட்ட மீட் பண்ணோம். நத்திங் ஒர்க் அவுட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கட்டும், கான்செப்ட் இருக்கணும், ஐடியாஸ் இதாகிறது இருக்கட்டும், நிறைய விஷயம் செட் ஆகாத காரணத்தினால வி ஹவ் சேஞ்ச் கெட். ஃபைனலி கிஷோர் கிட்ட போச்சு. கிஷோர் வந்துட்டு நிறைய தாட்ஸ் எடுத்துகிட்டு கிஷோர் கிட்ட போனேன். ஸோ இட் ஸ்டார்டட் வித் கிஷோர். இந்த படம் எடிட்டிங் எனக்கு அப்ரோச் வந்ததும், நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்டேன், எப்படி இருக்குது நான் பார்க்கணும், ஸ்டோரி பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போது எனக்கு ஸ்டோரி பற்றி எல்லாம் சொன்னாங்க, ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தேன், சூப்பராக ஷூட் ஆகிருக்கு. அண்டு இதில் வந்துட்டு நம்ம ஆர்டிஸ்டோட லைஃபுக்கு கொஞ்சம் டச் ஆகிற மாதிரி ஸ்டோரி இருக்குது. ஸோ ஐ லைக் இட் வெரி வெல். அண்டு இதில் ஸ்டோரி நார்மலாக போகும்போது சடனாக ஒரு டைம் லைனில் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஃபேக்ட் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால்தான் இந்த மூவி எடிட்டிங் நான் ஒத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எடிட்டிங் இந்த மாதிரி போக போகுது அப்படின்ட்டு ஒரு டைம் லைன், ஒரு ஃப்ரேம் ஒர்க் நான் எடுத்துகிட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணேன். படத்துக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் அவரோட ஒர்க் இந்த ஃபிலிம் இஸ் ஃபினாமினல். ஏன்னா வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க, அப்போ உங்களுக்கு புரியும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஈச் அண்ட் எவ்ரி டைம் அவர்கிட்ட போகும்போது வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் இருக்கும், இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குமா, இது வேணுமா, இது வேணாமான்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கும் போதோ. ஸோ ஒரு டிஸ்கஷன் போயிட்டு, ஒரு டிஸ்கஷன், இது நல்லாயிருக்கும், இது நல்லா செட் ஆகாதுன்னு ஒரு டிஸ்கஷன் போய் தான் அங்கே நாங்கள் ஒரு விஷயத்தையும் பண்ணுவோம். நிறைய ஐடியாஸோட போவேன், யூ வில் சே தட் திஸ் இல் ஒர்க் அவுட், திஸ் இல் நாட் ஒர்க் அவுட்னு சொல்லிட்டு. யா, அண்ட் நம்ம டைரக்டருக்கு ஸோ ஸ்கிரிப்டில் என்ன இருக்கும், அந்த எடிட்டிங் ஸ்கிரிப்டில் என்ன இருக்கும், அந்த மாதிரியே வரணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும், விஷன் இருக்கும். அதில் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். ஸோ யா, அண்டு சில டைமில் வந்துட்டு சீன் இந்த மாதிரி பண்ணால், இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணால், இந்த மாதிரி எடிட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் அப்ரோச் பண்ணேன். ஸோ ஒரு ஹெல்தி கன்வர்சேஷன் நடந்துச்சு. ஸோ சில டைமில் நான் இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், சீன் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம், எடிட்டிங் பேட்டர்ன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு அப்ரோச் பண்ணால் அவங்க ஏன்னா க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாமே, ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது எனக்கு. அண்ட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு டெல் யூ திஸ், இஸ் த ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் எடிட்டர். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில் ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் எடிட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா அவரோட ஒர்க் அப்படி இருந்துச்சு படத்தில். அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, என்னோட 100% கொடுக்குறேன், என்னோட 100% கொடுக்குறேன்ட்டு. லிட்ரலி கிஷோர் கிட்ட போகும்போது அந்த 100% என்னென்னு ஒரு மீனிங் தெரிஞ்சு, 100% விட அதிகமாக தான் ஒரு நான் கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ பர்டிகுலர்லி ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும், இந்த படத்தில் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஒரு சீனில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எடிட் பண்ண எனக்கே அந்த சீன் பற்றி தெரியல, அதில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு போர்டுக்கு மேலே, அந்த ரிஃப்ளெக்ஷன் அவங்க பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க, இது ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டு. நைட்டெல்லாம் வேலை வாங்கினாங்க, யா ஒர்க் பண்ணேன். ஆனால் இந்த எடிட்டிங் ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஐ லவ்ட் இட் அண்ட் ஐ என்ஜாய்ட் இட் அலாட். வந்துட்டு சொல்லுவார், ப்ரோ என்ன வேணும் சொல்லுங்கன்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணிவிட்டு, ஒர்க்கபிளா இல்லையான்னு சொல்லிட்டு, ஒர்க்கபிளாக இருந்துச்சுன்னா இது பண்ணலாம், இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் கொடுத்து ஒர்க் பண்ணுவார். ஸோ என்னத்தான் டிஸ்கஷன் பண்ணி பெட்டராக பண்ணாலும் இந்த ப்ராசஸில் அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அந்த மாதிரியே இந்த படத்தில் நிறைய ஸ்ட்ரகிளிங் ஆர்டிஸ்டோட சில எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த படம் எனக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு, அந்த மாதிரியே நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும், ஸ்டோரி அந்த மாதிரி இருக்குது. ஸோ கிஷோர், தேங்க்யூ ஸோ மச்.